रजोजुषे जन्मनि सत्त्ववृत्तये स्थितो प्रजानां प्रलये तमस्पृशे अजाये सर्ग स्थितिनाश हेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। சரி, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து விதித வேதிதவ்யஸ்ய ஆரம்பிங்கோ. உங்களுக்கு உஷா நீங்க சொல்றடா. வேதித்தும் யோக்கியம் யஸ்ய வேதிதவ்யஸ்ய அப்படின்னு போட்டு, அப்புறம் வேதித்தவ்யானி விதித்தா யஹ சஹ அப்படின்னு. விதித்தம் விதித்தம் வேதித்தவ்யம் ஏன சஹ, அவ்வளவுதான். சிம்பிள். வேதித்தும் யோக்கியம் எஸ்ய வேதித்தவ்யம் இஸ் கரெக்ட். வேணும் போட்டுக்கலாம். ஓகே, பட் நான் அதை வந்து பண்ணல. விதித்தம் வேதித்தவ்யம், அறிந்தது அறியப்பட வேண்டியது எவனாலோ அதான். ஓகே, இதேதான் அடுத்ததுக்கும் வரும். வெரி சிமிலர். அதீதம் நான் வந்து சர்வசிய சாஸ்திரம், சர்வசாஸ்திரம், சர்வாணி சாஸ்திராணி, போட்டிருக்கேள். அது வேண்டாம். சி, உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் தெரியுமா, கிருத ஆச்சமனியா அந்த மாதிரி வேர்ட் எல்லாம் பாக்குறச்சு. தப்பிரத்தியம் இருக்கக்கூடிய வேர்ட் வந்து முன்னாடி வந்ததுன்னா ஆல்வேஸ் டேக் இட் அஸ் ஏன சஹ, பிகாஸ் ராமேண கிருதஹ, ராமேண அதீதஹ, ராமேண விதித்தஹ, அந்த மாதிரி தான் வரப்போறது. விதித்தம், அவனால் அறியப்பட்டது, இட்ஸ் இன் கர்மணி பிரயோகம் இல்லையா. படித்தஹங்கிறச்சு சஹ படித்தஹ வரமாட்டோமே. இப்ப தேன பாட்டா படித்தா தானே சொல்றேன் நீங்க. நெக்ஸ்ட் வந்து அபானுபேத்யம். அபானுபேத்யம், பானுபேத்யம், பானுபேத்யம், அபானுபேத்யம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, அரத்னாலோகோச்சேத்யம், ரத்னஸ்ய ஆலோகஹ ரத்னாலோகஹ, ரத்னாலோகஸ்ய உச்சேத்யம். பானுனா பேத்யம் மாதிரியே வரப்போறது. ரத்னாலோகேன உச்சேத்யம். ஓ, லோகேன. ஆமா, ரத்னானாம் ஆலோகா ரத்னாலோகா, ரத்னங்களினுடைய ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தினால் விளக்கக்கூடியது உச்சேத்யம். ரத்னாலோகே லோகோச்சேத்யம் ரத்னாலோகோச்சேத்யம், அரத்னாலோகோச்சேத்யம். அப்புறம் பிரதீப பிரபாபனேயம். அடுத்தது கர்பேஸ்வரத்வம். கர்பாத் ஈஸ்வரஹ கர்பேஸ்வரஹ கர்பேஸ்வரஸ்ய பாவஹ. ஃபர்ஸ்ட் ஈஸ்வரஸ்ய பாவஹ எழுதினே. சோ கர்பாத் ஈஸ்வர ரெண்டுமே பண்ணலாம் ஆக்சுவலி, நீங்க போட்டதுக்கு அப்புறம் தோன்றது. சோ நான் ஈஸ்வரஸ்ய பாவஹ ஈஸ்வரத்துவம், கர்பாத் ஈஸ்வரத்துவம், கர்பேஸ்வரத்துவம் இதான் எழுதியிருக்கேன். கர்ப்பத்திலிருந்து ஈஸ்வரன் அந்த பாவம் அப்படிங்கிற இல்ல ஆக்சுவலி. ஏன் அது வேண்டான்னா, இல்ல ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டும் சொல்லிக்கலாம், தப்பு இல்ல, போட்டுக்கலாம். அடுத்தது அபிநவ யௌவனத்துவம். யௌவனஸ்ய பாவஹ யௌவனத்துவம் அபிநவாத் யௌவனம். இது வந்து டிஃபரெண்டா வரும், ஏன்னா யௌவனம் வந்து புது யௌவனம். சோ அபிநவம் யௌவனம், அபிநவ யௌவனம், அங்க வந்து அவனுடைய கர்ப்பம் ஈஸ்வர. அது அர்த்தம் படி நீங்க வந்து யோசிச்சு பார்த்தேன்னா சரியா வரலையே. புது யௌவனம், புதுமையினால் யௌவனத்துவம் இல்ல அங்க, ஆனா அங்க கர்ப்பத்தினால ஈஸ்வரத்துவம் வரும். இங்க புதுமையான யௌவனம், அதனுடைய பாவா அபிநவ யௌவனத்துவம். அப்ரதிம ரூபத்துவம், ரூபஸ்ய பாவக ரூபத்துவம். அப்புறம்
அது நா பிரதிமம் அது எப்படி போடு நா பிரதிமம் அப்ரதிமம் ஓகே சோ இதுல வந்து நா பிரதிமம் அப்ரதிமம் அப்ரதிமம் ரூபம் அப்ரதிம ரூபம் அப்ரதிம ரூபस्य பாவஹ அப்ரதிம ரூபत्वம் ஓகே சோ அது முன்னாடி சோ ஐ cannot take it as ஸ்திரீலிங்கம் பிரதிமா ரூபா ஏன்னா நான் நினைச்சேன் பிரதிமாங்கிறது ஸ்திரீலிங்கம் நினைச்சிருந்தேன் பிரதிமாங்கிறது வந்து பிரதிமான்னு சொன்னோம்னா இட் இஸ் அ புத்தலிகா மாதிரி பிரதிமானா அவனுடைய ஒரு உருவ எடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண மாதிரி ஆகுது ஸ்டாச்சு சிலைன்னு எடுத்துக்கோங்களே பிரதிமான சிலைன்னு அர்த்தம் ஆனா இங்க வந்து சிலையினுடைய உருவம் சிலையினுடைய உருவம் இல்லாதது அந்த அர்த்தத்துல வராது சோ பிரதிமாங்கிறது ஒப்ப இருக்கிறது உபமாங்கிற அர்த்தத்துல எடுத்துப்போம் சோ அனுபம ரூபத்துவம்ங்கிற அர்த்தம் இங்க அதனால உவமை இல்லாத உருவம் அதனுடைய பாவத்தை கொண்டவன் நெக்ஸ்ட் அமானுஷக்தி மனுஷ்ய பாவக மானுஷக அப்படிங்க அப்புறம் அப்புறம் மானுஷ சக்திகி மானுஷக சக்திகி மானுஷ சக்திகி இல்ல மானுஷா சக்திகி மானுஷ சக்திகி ஆ மானுஷா சக்திகி சரி சோ இதுல வந்து எப்படின்னா சக்திகி வந்து மானுஷி சக்திகி மானுஷ சக்திகி பும்மத் பாவம் வந்துருவாங்க அதுக்கப்புறம் அமானு ந மானுஷிய சக்திகி அமானுஷ சக்திகி தஸ்ய பாவா சக்தித்வம் போடலாம் நான் இங்க இருந்து எடுத்துட்டேன் ந மானுஷி அமானுஷி 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 சசா சக்திஹி அமானுஷ சக்திஹி சக்தேஹ பாவா சக்தித்வம் சரியா ஆனா மானுஷி வர்ணம் அது மாத்திரம் கரெக்ட் அடுத்தது உபதேஷ்டவ்யம் just upa upasargam upa upasargam dish dhatu dena tavyat pratyay abhidhiyase abhi upasarga dhi dhatu dha dhatu dadhati dhatu nudeya karmani prayogam varrache dadhati k dhiyate dhiyase abadi vandrom ததாத்தின்னா பேரிங் பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம் தாங்கிக்கிறான்னு அர்த்தம் ஆனா அபிததாத்திங்கிறச்சு கூறுறான் பேசுறதுன்னு அர்த்தம் அபிதீயசேன பேசப்படுகிறாய் நெக்ஸ்ட் சாஸ்திர ஜல பிரக்ஷாலன நிர்மலா சாஸ்திரம் ஏவ ஜலம் சாஸ்திர ஜலம் பிரக்ஷாலனேன நிர்மலா பிரக்ஷாலன நிர்மலா சாஸ்திர ஜலேன பிரக்ஷாலன நிர்மலா யாசா இதுல வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா சாஸ்திரமேவ ஜலம் சாஸ்திர ஜலம் சாஸ்திர ஜலேன பிரக்ஷாலனம் முதல்ல சாஸ்திர ஜலேன நிர்மலம்னு வராது சாஸ்திர ஜலேன பிரக்ஷாலனேன நிர்மலத்துவம் வருது அன்மையம் அப்படி வருது கரெக்ட் எந்த ஒரு அனுஜிதா அகேன் கதப்ரத்யமங்க எதில் விடாமல் இருக்கோ ஓ கரெக்ட் வரலாமே தவலதா ந உஜ்ஜிதா அப்படி எடுத்துக்கலாம் ஆர் யயா தவலதா ந உஜ்ஜிதா சோ ந உஜ்ஜிதா அனுஜிதா தவலசிய பாவஹா தவலதா அனுஜிதா தவலதா யயாசா அல்லது யஸ்யாஹாசா எந்த கண் பார்வையினுடைய வெண்மையானது விடப்படாமல் இருக்கோ அல்லது எந்த கண் பார்வையினால் இது வெண்மை விடப்படாமல் இருக்கோ சோ எய்தர் எஸ்யாக வரலாம் இல்லைன்னா எழுதியிருக்கேன்
கயா வரலாம். யஸ்யாம்னு வராது. யஸ்யாம்னா கண் பார்வைங்கிறது வேற, கண்ணுங்கிறது வேற, வெண்மை. வேண்டாமே நேர சமுத்பூத ரஜோபிராந்தி பிரகிருதி இல்லையா? சோ அது வெறும் ஒரு ரஜசனுடைய பிராந்தியை ஏற்படுத்துகிறது அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன், நான் போடல, ஏன் போடல? ரஜசா பிராந்தி தான் எழுதியிருக்கேன் நான். ரஜோ பிராந்தி, ரஜசா பிராந்தி, அதுக்கப்புறம் சமுத்பூதா ரஜோ பிராந்தி யயாசான்னு போட்டேன். யயாசா வரணும், பிரகிருதிங்கிறதுக்கு போகிறது. ஆமா, யயாசா வரணும் இங்க. சோ இந்த இடத்துல வந்து யயாசா போட்டுக்கோங்க, பிரகிருதிக்கு இதுவா வருது. இது அந்த ரஜஸ் வந்து ஏகவச்சனம் பகுவச்சனம் இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். தூசிகளால், தூளிகளால், தூளியினால், ரெண்டுமே கரெக்ட் தான். இது ஜலம் மாதிரி, ஜலானியும் சொல்லலாம் ஜலமும் சொல்லலாம் உங்களுக்கு. அப்புறம் இந்திரிய ஹரிண ஹாரிணி, இந்திரியம் ஏவ ஹரிணஹ, இந்திரிய ஹரிணஹ, பல இந்திரியங்கள் இருக்கு, அதனால அதை புளூரல்ல போட்டுருங்க. இந்திரியாணி ஏவ ஹரிணாக, அஞ்சு இந்திரியங்கள் இருக்கோ இல்லையோ. ஓகே, இந்திரியாணி ஏவ ஹரிணாக. அப்ப ஹரிணாக, ஓகே. இந்திரிய ஹாரிணம் ஹாரயதி இது இந்திரிய ஹரிண ஹாரின் தஸ்ய ஸ்திரீ பிரத்யேகன்னு போட்டிருக்கேன். சோ இங்க வந்து இந்திரிய ஹரிணான்னு ஹரதி போறோம், இழுக்கிறது. ஹாரயதி வேண்டாம், இழுக்க வைக்கிறதுன்னு வேண்டாம், இழுக்கிறது அவ்வளவுதான் போறோம். அதுக்கு மேல ஸ்திரீ பிரத்யம் வந்திருக்கு, கரெக்ட். உபபோக மிருக திருஷ்ணிகா, இது வந்து நேர டைரக்டா. மிருகஸ்ய திருஷ்ணம் கரோதி இது மிருக திருஷ்ணிகா. நைஸ். உபபோக ஏவ மிருக திருஷ்ணிகா, உபபோக மிருக திருஷ்ணிகா, கரெக்ட். அப்புறம் நவ யௌவன காஷாயி தாத்மனஹ, நவம் ச யௌவனம் ச நவ யௌவனம், நவ யௌவனேன காஷாயிதஹ, கஷாயிதஹ, கஷாயிதஹ தான் தீர்க்கம் இல்லங்க. ஓ, கஷாயிதஹ தான், ஓகே. கஷாயிதஹ நவ யௌவனேன கஷாயிதஹ ஆத்மனஹ. நவ யௌவனேன கஷ, நவ யௌவன கஷ, இங்க நவ யௌவனைனா வந்துருத்தோ இல்லையோ, அது வந்து நவ யௌவனேன கஷாயிதஹான்னு பண்ணிட்டேள். சோ இட் இஸ் நவ யௌவன கஷாயிதஹ. அது என்னது? ஆத்மா. யாருடைய தத்து எழுதியிருக்கேன், தத்து போட்டேன். எஸ்ய சஹா இல்லையா? இது இல்லையா? அது இஸ் இட் இஸ் இட் கோயிங் ஃபார் த மனசஹாக்கு போறதா? ஆ, தென் எஸ்ய தத்து தான், கரெக்ட். நான் அதை பாக்கல. Right. Very good. கலக்கிட்டேல். நவ யவ்வன கஷாயிதா ஆத்மா எஸ்ய தத்து, எந்த ஒரு மனசினுடைய ஸ்வரூபமானது யவ்வனத்தினால கஷாய் கலக்கப்பட்டதோ. அடுத்தது ஸ்ரவண ஸ்திதம். ஸ்ரவணே ஸ்திதம், ஈஸி, கரெக்ட். அப்புறம் உபயாதி, உப பிளஸ் உப உபசர்க யா பிராபணே லட் பிரதம புருஷக ஏகவச்சனம். ஓகே. அப்புறம் ஆஸ்வாத்யமானானி, ஆ உபசர்க ஸ்வத் தாது ஆஸ்வாதனே நிச் லட் பிரதம புருஷக பகுவச்சனம். நிச் இல்ல, அங்க கர்மணி பிரயோகம் வந்துடுற. ஓகே. சோ நிச் வந்ததுன்னா என்ன ஆகும்? ஆஸ்வாதயன்னு, ஆஸ்வாதனம் செய்வித்து கொண்டு அப்படின்னு வரும். சோ ஆஸ்வாதயந்தஹ ஆர் ஆஸ்வாதயந்தி அப்படின்னு வரணும். இங்க வந்து ஆஸ்வாத்யமானானின்னு வருது. அந்த யக்காரம் வர்றதுனாலேயே அங்க கர்மணி பிரயோகம், கிரியமானானி கத்தியமானானி அந்த மாதிரி வந்து வருது. ஓகேயா? சோ நான் கர்மணி எழுதல, பட் ஷான செய்திருக்கேன். கர்மணி ஷான செய்திருக்கேன். இது எனக்கு
ஆஸ்வாத்யமோட ரெகுலருக்கும் நிச்சுக்கும் என்ன வித்தியாசம் சார்? எப்படி பண்றது? ஆஸ்வாதயதி ஸ்வயம் ஆஸ்வாதயதி இன்னொருத்தர பண்ணவதனால ஆஸ்வாதத்தேன்னு ஆக்சுவலி இருக்கே உங்களுக்கு ஆஸ்வாதத்தி ஸ்வாதயதி ரெண்டுத்துக்கும் மீனிங் அதேதான் உங்களுக்கு. ஓ ஓகே, ஆமா மீனிங் ஷுட் பி தி சேம். நான் நிமிஷம் பாக்குறேன். ஸ்வது ஸ்வது வந்து உங்களுக்கு சுராதியிலையும் இருக்கு பாதியிலையும் இருக்கு. பெர்ஃபெக்ட். சோ சுராதியில இருந்ததுன்னா ஆஸ்வாதயதி, தட் இஸ் ஆல்சோ டு டேஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதியில இருக்கிறச்சே ஸ்வதத்தேன்னு இருக்கு, அதுவும் உங்களுக்கு இது. இந்த இடத்துல ஸ்வதத்தே அண்ட் ஆக்சுவலி ஸ்வதத்தே ஸ்வாதயதி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து ஸ்வாத்தியத்தே வரும். கர்மணி பிரயோகம் வர்றச்சே போத் சுராதிக்கும் சரி பாதிக்கும் சரி உங்களுக்கு ஒரே மாதிரிதான் கர்மணி பிரயோகம் வரும். கதையதியா இருந்தாலும் கத்தியதே தான் வரும். அந்த ய இஸ் நாட் தேர் இன் யுவர் கர்மணி பிரயோகம். ஓகே சார், மீனிங் அதே தான் உங்களுக்கு, வெதர் இட் இஸ் நிச் ஆர் நாட். ஒரே நிமிஷம், இந்த கஷாயிதாக்கு எழுதணுமா? கஷாயம் கரோத்தி அது ஏதாவது அது எழுதியிருக்கேனா? அது எழுதணுமா? அது வந்து கஷாயித்தன்னு சொன்னோம்னா கஷாயி கஷாயம் கிருதம் இது கஷாயித்தம். கஷாயித்தம் கரோதி இத்தின்னு போட்டேன். கஷாயம் கிருதம் கிருதம் கஷாயித்த கிருத பிரத்தியம் வருது இல்லையா? சோ அதனால ஓகே. நெக்ஸ்ட் அபவாதிருஷ அபகத மலே. அபகதம் மலம் யஸ்மாத் சஹ தஸ்மின். கரெக்ட். அப்புறம் அனஸ்வாதித விஷயரசஸ்ய ந ஸ்வாதிதஹ அனஸ்வாதிதஹ. இது வந்து அனாஸ்வாதிதன் இருக்கு, அதனால ந ஆஸ்வாதித அனாஸ்வாதித. விஷயானாம் ரசக விஷய ரசக அனாஸ்வாதித விஷய ரசக யஸ்மின் சக அனாஸ்வாதிதா வருது இல்லையா, அதனால ஏன சக யாருனால அந்த விஷய ரசங்கள் ஆஸ்வாதனம் செய்யப்படவில்லையோ. அகில மல பிரக்ஷாலனம் பிரக்ஷாலன க்ஷமம் அகிலசிய மலம் அகிலமலம். அந்த சர்வம் அகிலம் எல்லாம் வர்றச்சு எல்லாத்தினுடைய அழுக்குங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிறேன், அது வேண்டாம். உங்களுக்கு வந்து நேர கர்மதாரையும் போட்டுருங்க, அகிலம் மலம் அகிலமலம். அகில மலசிய பிரக்ஷாலனம் அகிலமல பிரக்ஷாலனம் அகிலமல பிரக்ஷாலனேன க்ஷமம். அகிலமல பிரக்ஷாலனே க்ஷமம், அகில எல்லா அழுக்கையும் போக்குவதில் வர்தி. இல்ல அதான் எழுதியிருக்கேன். சரி. அனுபஜாத பலிதாதி வைரூப்பியம் ந உபஜாத்தக அனுபஜாத்தக பலிதக இத்தியாதயக பலிதாதியக பலிதாதயக பலிதம் ஆதிஹி யஸ்ய தத் பலிதாதி, ஒரு லிஸ்ட் அது. உபஜாத்தம் அனுபஜாத்தம் பலிதம் ஆதிஹி, பலிதம் தான் ஃபர்ஸ்ட் ஃபார் எ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் விச் சேஞ்ச் டியூரிங் ஓல்ட் ஏஜ். சோ பலிதம் ஆதிஹி யஸ்ய தத் சோ பலிதாதி, அது வைரூப்பியம் உடைய லிஸ்டுக்கு இது வந்து அட்ஜெக்டிவா வருது. வைரூபியத்துக்கு போகிறது அட்ஜெக்டிவா. சோ அது வந்து விரூபஸ்ய பாவகா வைரூபியம்னு நம்ம இதுலதான் போட போறோம், நபுன்சகலிங்கத்துலதான் போட போறோம். அதனால யூ கரெக்ட் எவ்ரிதிங். நம்ம ஆரம்பிக்கிறச்சு வி ஆல்வேஸ் நான் உபஜாத்தகா அனுபஜாத்தகான்னு போட்டுன்னு வரோம், ஆனா எதுக்கு அது அட்ஜெக்டிவா ஆகுறதுங்கறத டிசைட் பண்ணி நம்ம அப்புறம் லிங்கம் போடணும் கரெக்டா. விரூபஸ்ய பாவஹா வைரூப்பியம் இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கிட வேண்டியதுதான். அனுபஜாத பலிதா பலிதாதியைஹி வைரூப்பியம்
லிஸ்ட் தானே, இட் இஸ் ஜஸ்ட் அன் அட்ஜெக்டிவ் டு வைரூபியம். சோ அனுபஜாதம் வைரூபியம், அனுபஜாதம் பலிதாதி வைரூபியம், ஓவர். தேவையே இல்ல, ஏன்னா இது வந்து வைரூபியம் விருத்தத்துவம் அவ்வளவுதான். விருத்தத்துவம் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் த ஃபார்ம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? விருத்தத்துவம் இஸ் ஈக்குவல் டு பலிதாதி. விருத்தத்துவம் தான் இன்னும் ஏற்படல, அனுபஜாதம் அப்படியே வந்துடுறது. அனாரோபித மேதோ தோஷம் ஆரோபிதஹ அனாரோபிதஹ மேதோபிஹி தோஷஹ மேதோ தோஷஹ. மேதோபிஹி வேண்டாம், மேதசாம் தோஷஹ போடலாம், இல்லைன்னா மேதசா தோஷஹ. இப்போ உங்களோட யஸ்மின் தத்து வரும், ஏன்னா குரு கரணத்துக்கு இது அட்ஜெக்டிவா போறது. ஃபைனலி ஒன்னு ரைட். அனாரோபித மேதோ தோஷஹ யஸ்மின் சஹ தம். யஸ்மின் தத்து குரு கரணத்துக்கு போறதுனால அதுல போடுங்க. அத அவங்களுக்கே வந்து ஃபர்ஸ்ட் லெசனோட இதுக்கும் சமாசத்துக்கும் இப்ப இந்த லெசனுக்கு நீங்க வந்து கிடுகிடுன்னு பண்ணின் போறல வந்துடுறதுல. அசுவர்ண விரச்சனம் ந சுவர்ணஹ அசுவர்ணஹ அசுவர்ணைஹி விரச்சிதஹ யஹ தம். அது நான் யோசிச்சேன், சுவர்ணைஹி சுவர்ணேன விரச்சிதம் சுவர்ணேன விரச்சனம். சோ சுவர்ணசிய விரச்சனம் ரெண்டும் வரலாம், சுவர்ணேன விரச்சனா சுவர்ண விரச்சனா, அல்லது சுவர்ணசிய விரச்சனா சுவர்ண விரச்சனா, ந சுவர்ண விரச்சனா, அப்படி எதுல எஸ்ய தத்து. ஏன்னா கர்ணாபரணத்துக்கு அட்ஜெக்டிவா போறது அது. விரச்சனாங்கிறது நிர்மிதிஹி கன்ஸ்ட்ரக்ஷன். An ornament which has a construction that is not out of suvarnam. Illa? Varudha? Illa, ippa indha namba vigraha vakyam ezhudhuchu avidyamana endra vaartha andha main word liye illa, adu appadiye potukalama namba appa? Avidya, ama. Avidyamanam nu pottomnale ungalku vandu aangiradhu mattram dhaan anga serradhu. இப்படிதான் வந்து அவ்யபாவ சமாசம் ஆர் அந்த நஞ்ச கர்மதாரயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரிதான். பகுபிரீஹி நஞ்ச பகுபிரீஹி இதெல்லாம் உங்களுக்கு அப்படிதான் சேர்றது, அவித்தியமானான்னு போடுறது. நிறைய டைம்ஸ்ல நம்ம சமாச குசுமாவளியிலயே பாத்திருப்பேன் நீங்க, அந்த முஷ்டிபிஹி முஷ்டிபிஹி ச அந்யோன்யம் உப என்ன கேசைஹி கேசைஹி திருத்வா கிருதம் யுத்தம் ஆரப்தம் யுத்தம் அப்படின்னு எல்லாம் வருதோ இல்லையோ, அதுல கேசா கேசி மாத்திரம் தானே நம்ம யூஸ் பண்றோம். அது பண்ணலாம். அடுத்தது அனுத்வேக கரஹ. அது நான் பண்ணலையா? கரோதி இதி உத்வேக கரஹ. நான் அனுத்வேக உங்களுக்கு டைம் நான் போடல, அத நான் பண்ணல. முடிச்சிடலாம் இந்த பாராகிராஃப முடிச்சிடலாம். அகங்கார தாக ஜ்வர மூர்ச்சாந்த காரிதா அகங்காரஸ்ய தாகஹ அகங்கார தாகஹ தாகேன ஜ்வரஹ. அதுக்கப்புறம் ஜுவராத் மூர்ச்சா மூர்ச்சையா அந்த காரிதா. சரி, அகங்கார ஏவ தாஹ ஜுவரஹ. சோ அகங்காரேண தாஹஹான்னு போட்டேளா நீங்க? நான் அகங்காரஸ்ய தாஹஹ அப்படின்னு போட்டேன். அகங்காரத்தினுடைய எரிச்சலா, அதனால தாஹ ஜுவரங்கிறது. எக்ஸ்பிளனேஷன்ல தமிழ் எக்ஸ்பிளனேஷன் அதுவே தாக ஜுவரம் தான் நீ சொன்ன, அப்படிதான் போட்டேன். அகங்கார ஏவ தாக ஜுவர. யூ கேன் சே தாஹஹா ஏ தாஹ ஜுவரஹா இருக்கோ இல்லையோ, அந்த தாஹ ஜுவரஹா இஸ் அ டெர்மினாலஜி மாதிரி, இட் இஸ் அ டேர்ம். ஒரு அதனால தாஹ ஜுவரம்ங்கிறது ஃபீவர் அப்படின்னு அதை ஒரே வேர்டா எடுத்துக்கோங்க. தாஹேன ஜுவரஹா இல்ல அது, ஏன்னா அது எந்த ஜுவரத்துல தாகமானது அதிகமா இருக்கோ அந்த ஜுவரத்துக்கு தாக ஜுவரம்னு பேரு. அகங்காரம் தான் தாக ஜுவரம். இப்ப அந்த கஷாயித்தம் எல்லாம் இருக்கோ இல்லையோ, கஷாய இவ ஆச்சரதி, அதே போல அந்தகாரா இவ ஆச்சரிதா அந்தகாரிதா வரும். சோ அதுக்கப்புறம் அகங்கார ஏவ தாக ஜுவரஹா தாக ஜுவரேன மூர்ச்சா மூர்ச்சையா அந்தகாரிதா, அது கரெக்ட். அலீக அபிமானோன்மத காரிணி
அலீகா அபிமானஹ அலீகா சாரி ஆலீகா அபிமான அலீகா தான் கரெக்ட் அலீகா அபிமானஹ அலீகா அபிமானஹ ரைட் ஓகே ஓகே அபிமானேன உன்மதஹ அங்க கால் வாங்கணும் உன்மாதஹ உன்மாதஹ உன்மாதஸ்ய காரிணின்னு போட்டிருக்கேன் நான் உன்மாதம் காரயதி இதி அண்ட் காரிணிங்கிறது ப்ளூரல்ல இருக்கிறதுனால தனானிக்கு அட்ஜெக்டிவ்ங்கிறதுனால உன்மாதம் காரயந்தி அந்த மோகத்தை செய்விக்கின்றன தனங்கள் அலீக அபிமான உன்மாத காரிணி ராஜ்ய விஷ விகார தந்திரா பிரதா ராஜ்யஹ ஏவ விஷஹ ராஜ்ய எல்லாம் இது நபுன்சகலிங்கம் ராஜ்யமேவ விஷம் ராஜ்யமேவ விஷம் ராஜ்ய விஷம் விஷேண விகாரஹ ராஜ்ய விஷேண விகாரஹ விஷாத் விகாரஹ விஷேண விகாரஹ ரெண்டும் கரெக்ட் விகாராத் தந்திரா அதே மாதிரிதான் விகாராத் விகாரேண தந்திரா ஒண்ணு நான் இப்படி மாத்தி மாத்தி போட்டேன் வந்து பிரததாதி இதி பிரதா தந்திராயாக பிரதா அப்படிதான் உங்களுக்கு சமாசம் சேரும் உபபத விபக்தி ஐ மீன் உபபத சமாச ஓகே வெர்பு வந்து ஒன்னே ஒண்ணுதான் போட்டேனா விஷந்தி மந்திரம் விஷந்தி விஷ் பிரவிஷனே லட் பிரதம புருஷ ஏக வச்சனம் பஹுவச்சனம் ஓ பஹுவச்சனம் அப்புறம் கல்யாண அது அபினிவேஷினி அடுத்தது பேராகிராஃப் அது ஓ அடுத்த பேராகிராஃப் தான் ஓகே நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம்